காரைக்காலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி ஏற்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி கல்லூரிகளுக்கு 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கடந்த 2 வாரங்களாக பொதுமக்கள் பலருக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி உள்ளிட்ட உபாதைகள் ஏற்பட்டன. தொடர்ந்து பாதிப்பு அதிகரித்த நிலையில் 15 நாட்களில் சுமார் 1600 பேர் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டனர். இவர்களில் 700 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் 17 பேருக்கு காலரா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. காலரா உறுதி செய்யப்பட்ட 2 உயிரிழந்த நிலையில் 2 இணை நோயால் இறந்ததாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனையடுத்து களமிறங்கிய புதுச்சேரி அரசு காரைக்காலில் சுகாதார அவசர நிலையை அறிவித்திருக்கிறது. பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் காரைக்காலில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த நோய் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் ஆஷா ஊழியர்கள் மருத்துவத்துறையினுடைய மற்ற ஊழியர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வீடுவீடாக இந்த நோய் வந்த பிறகு இந்த நோய் தொற்று வராமல் இருப்பதற்கு எந்த மாதிரியான சுகாதார நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வீடுவீடாக சென்று பிரச்சாரம் செய்து மக்களுக்கு போதிய விழிப்புணர்வை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அனைத்து குடிநீர் தேக்க தொட்டிகளையும் கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. நோய் பரவாமல் தடுக்க பள்ளி கல்லூரிகளுக்கு 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் குடிநீரை கொதிக்க வைத்து அருந்த வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்கள், அலுவலகங்கள், உணவகங்களில் சுகாதார பணிகளை மேற்கொள்ளும் பொருட்டு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 144 தடை என்றாலே மக்கள் நடமாட தடை என புரிந்து கொள்ளப்படுவதால் இந்த உத்தரவு குறித்து மக்கள் மத்தியில் குழப்பம் நிலவுகிறது. வெளியிலே வரக்கூடாதுன்னா நாங்கள் அன்னன்னைக்கு சம்பாரிச்சு நாங்கள் சாப்பிடணும், நாங்கள் நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சுக்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், எல்லா விஷயமும் அதிலே தான் அடங்கியிருக்கு. அந்த ஒரு ஒரு நாளுக்கும் பொழுதுக்குள்ளே அடங்கியிருக்கு. நாங்கள் அதை எப்படி நாங்கள் ஃபீல் பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலப்பா. ஆனால் 144 சட்டம் போட்டதுலேருந்தே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடுச்சு.